எல்லோருக்கும் வணக்கம். அருமையா வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு விஸ்டம் ஷேரிங் போகலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம க்வெஸ்சன் ஆன்சர் செஷன் ஏதாவது இருந்தா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெடிடேஷனுக்கு போகலாம். ஸோ பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜிக்கு முதல் பிரணாம். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா மனோசக்தி. மனோசக்திங்கிறது என்னன்னாக்க நம்பிக்கை. தட் இஸ் நம்பிக்கை தான் நம்மளோட வாழ்க்கையோட வெற்றியின் காரணமே. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், இந்த தன்னம்பிக்கை, இது எல்லாமே உங்களுக்கு சொல்லிக்கலாம். நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கும், சரி ஓகே நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா தான் போகும், எல்லாமே வந்து நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். ஆனா சில ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல இப்ப நம்ம சில இக்கட்டான சூழ்நிலையில வரும்போது அந்த மனத்தளர்ச்சி நிறைய பேருக்கு ஏற்படலாம். அது ஏன்னு க்வெஸ்சன் பண்ண முடியாது, அதை நம்ம எப்படி தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வழி. ஸோ இப்போ நாளைக்கு எனக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது, என்ன எல்லாம் வந்து என்ன சொல்றது, கஷ்டங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஒரே எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துன்னு தான் இருக்கும். அப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன மனசுல தோணும், ஓகே இன்னைக்கு எனக்கு இப்படி கஷ்டமா இருக்கு, எப்போ பார்த்தாலும் நான் இப்படி இருக்க மாட்டேனே, நாளைக்கு கண்டிப்பா நாளைக்கு எனக்கு ஒரு விடுவு காலம் வரும், அது எந்தாலும் வருது. நம்மளுக்கு நம்பிக்கை, நம்ம மேல நம்மளுக்கு நம்பிக்கை ஃபஸ்ட்டு இருக்கணும், அது ரொம்ப வந்து முக்கியம். அண்ட் நம்ம அந்த அந்த நம்பிக்கையில தான் வந்து என்னது நம்மளோட வாழ்க்கையோட சக்கரமே ஓடுறது. உங்களுக்கு இப்போ நம்பிக்கை இல்லைன்னா நம்மளால வந்து கண்டிப்பா வாழவே முடியாது. ஏன்னா நம்பிக்கைங்கிறது நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது பூஸ்ட் குடிக்கிறாப்புல, அது இருந்தா மட்டும்தான் வந்து சக்கரம், வாழ்க்கைங்கிற சக்கரமே நம்மளுக்கு ஓடும். நைட்டு வந்தது அப்படின்னாக்க நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், அது எவ்வளோ லேட் ஆனாலும் சரி, ரொம்ப டார்க்னஸ் ஆனாலும் சரி, கண்டிப்பா பகல்னு வந்து வந்துதான் ஆகும், சூரியன் வந்து உதித்துதான் ஆகும்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் கஷ்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், பட் நம்மளுக்கு நம்பிக்கை நம்மளோட உள்ள பத்ரிஜி அடிக்கடி சொல்லுவார் நம்மளோட அந்த பிஎஸ்எஸ்எம்மோட கான்செப்டும் அதுதான், அப்போ தீப்போ பவ அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் நம்ம தான் நம்மக்குள்ளதான் நம்மளால வந்து நம்மளால மட்டும்தான் நம்மளோட அந்த வெளிச்சத்தை ஏத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போல மத்தவா வரா இது பண்றா அது பண்றான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது, நம்மளோட நம்பிக்கையை நம்ம தான் வந்து கொடுக்க முடியும். மற்றவங்கள மாரல் சப்போர்ட்க்கு இருக்கலாம், இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க, நாளைக்கு எவ்வளோ நாளைக்கு ஹெல்ப் பண்ணுவா, எல்லாரும் ஒரு லெவல் வரைக்கும் தான் எல்லாரும் ஹெல்ப் பண்ண முடியும். அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், அது என்ன ரிலேஷன்ஷிப் வேணா இருக்கலாம், ஒரு லெவலுக்கு அப்புறம் வந்துடுது அப்படின்னாக்க அவாவா அவளோட இதுதான் பார்த்துட்டு போகணும். அதுக்கு என்ன வேணும், நம்பிக்கை இல்லைன்னா என்னால இப்ப எழுந்துக்க முடியல, அடிபட்டுருச்சு காலனா, எவ்வளவு நாளைக்கு நான் வீல் சேர்ல உட்கார முடியும், எவ்வளவு நாளைக்கு எல்லாரும் எனக்கு வந்து பெட்ல சாப்பாடு கொடுப்பா, நான் எழுந்துட்டு நடக்கணும் இல்லையா, அப்பதானே என்னால மூவ் பண்ண முடியும் ஃபார்வர்டா, இல்லைன்னா புலம்பின்றே இருக்க வேண்டியதான், என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கு நம்பிக்கை வேணும். எனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தாதான் மற்ற யாராவது வராளோ இல்லையோ, சப்போர்ட் பண்றாளோ இல்லையோ, ஸ்டிக்கு இருக்கோ இல்லையோ, நானே போய் நடந்துக்கிட்டு எனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ். ஸோ எல்லாருக்குமே அட் எனி காஸ்ட் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நம்பிக்கையை வந்து விடவே கூடாது, தளர்ச்சிகள் வரவே கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் நம்ம வந்து ஹோப்பு மட்டும் லூஸ் பண்ணிடவே கூடாது. ஏன்னா அது என்ன ஆயிடும்னாக்க நம்ம சரிஞ்சிருவோம். அது வந்து சொல்லுவாங்க மன்கே ஹாரே ஹாரே மன்கே ஜீத்தே ஜீத் அப்படின்னாக்க, மனசால ஒடிஞ்சு போனவங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் மனசளவுல ஒடிஞ்சு போயிட்டாங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அதே வந்து நம்ம காந்திஜி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி இருப்பாரு, ஆனா அவரோட அந்த மனோ தைரியத்தினால என்ன ஆயிடுச்சு வந்து நம்மளோட இவ்வளவு பெரிய நாட்டுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு அவரை நம்ம ஃபாதர் ஆஃப் இது நேஷன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேர் வாங்கியிருக்காருன்னா அவர் கத்தி போட்டு சண்டை போட முடியுமா சொல்லுங்க. யாராவது ஒருத்தன் தள்ளி விட்டா கூட டக்குன்னு விழுந்துற அளவுக்கு இவாஸ் நாட் தட் ஸ்ட்ராங். உடம்பு அளவுக்கு அவர் வலிமை இல்லை, ஆனா மனசு அளவுக்கு அவருக்கு அவ்வளவு வலிமை. அது மாதிரி நிறைய பேர் இருக்கா அப்படி. ஸோ மனோசக்திங்கிறது ரொம்பவே ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த அஷ்ட லக்ஷ்மிகள்ல நம்ம எப்பவுமே நம்ம தைரிய லட்சுமி மட்டும் நம்ம தனக்குள்ள வச்சுட்டே இருக்கணும், அதை வந்து நம்ம அட் எனி காஸ்ட் வந்து விட்டு போக விடக்கூடாது. நாளைக்கு கண்டிப்பா இன்னையோட பெட்டரா தான் இருக்கும், இன்னையோட வந்து நல்லா முன்னாடிதான் நம்ம வருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்மக்குள்ள வந்தே ஆகணும். சே இன்னைக்கே இப்படி இருக்கும், நாளைக்கு எப்படி இருப்போம் அப்படின்னு நம்ம மனசுல என்னைக்குமே இந்த ஒரு மைண்ட் செட் கூட வந்துடக்கூடாது. ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இப்போ அடுத்த வேலைக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவா, அந்த சமயத்துலயுமே வந்து நம்பிக்கை இருந்தது அப்படின்னா அதுக்குன்னு உடனே நீங்க சொல்லலாம், என்ன நான் இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ வந்து நம்பிக்கை மட்டும் இருந்தா போறோங்கிற அதை மட்டும் வச்சு என்ன பண்றது, நோ அதுவும் ஒரு காரணம், நம்மளோட திங்கிங். நம்ம யோசிச்சுட்டு
பாசிட்டிவாவே எவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன் இருந்தாலும் எப்படியும் என்ன நாளைக்கு கண்டிப்பா சூரியன் உதிக்க தானே போகுது, அதே போல சுச்சுவேஷன் மாறிட்டு தானே இருக்க போகுது. உங்களுக்கு சிம்பிளா சொல்ல போனா இப்ப நம்ம அந்த டிவில எல்லாம் கூட பார்ப்போம், அந்த இசிஜி இஇஜி எல்லாம் காமிப்பாங்க, கார்டியோகிராம், அதுவே என்ன சொல்லுது, மேலக்கீழே மேலக்கீழே ஏறினானாக்க தானே லைஃப் இருக்குன்னு காமிக்குது. ஒரே மாதிரி இருந்தானாக்க என்ன சொல்றான், லைஃப் இஸ் நோ மோர் தானே சொல்றான், பீப் சவுண்ட் வந்துட்டு. அது மாதிரிதான், சோ நம்ம அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யும், அது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுல இருக்கு, நம்ம எப்படி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான். இப்போ ஒரு புயல் அடிக்கிறது அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது, இமீடியட்டா ஒரு நிசப்தமான ஒரு சிச்சுவேஷன் அமையிறது கண்டிப்பா. அப்ப அந்த புயல் தான் நம்மளோட கஷ்டங்கள்னு வச்சுப்போமே, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, காம்னஸ் இருக்குல்ல உங்களுக்கு, அந்த நிசப்தமான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட் இருக்கு இல்லையா, அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். இப்போ கரண்டா நிறைய பேருக்கு பண கஷ்டம் ஏற்படலாம், அவமானங்கள் இருக்கலாம், விரிசல் இருக்கலாம், அதே போல வந்து அவதிப்படலாம், எல்லாமே என்ன இருந்தாலுமே தைரியத்தை மட்டும் நம்ம கைவிடவே கூடாது, ஏன்னா அது மட்டும்தான் நம்மள வந்து ஸ்திரமா நிக்க வைக்கிறதுக்கு உதவி செய்யும். சோ நம்பிக்கையதான் வாழ்க்கையே ஃபுல்லா. அப்படின்னா நம்பிக்கைங்கிறது மத்தவங்க தான் வந்து நம்ம மேல வைக்கணும் கிடையாது, நான் சொன்ன மாதிரி முன்னாடி நம்ம மேலயும் செல்ஃப் கான்பிடன்ஸ் கண்டிப்பா இருக்கணும் எல்லாருக்கும், அது இல்லைனாக்க மனுஷனால ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கணும், என்னால இதை பண்ண முடியும், மத்தவங்க ஏத்தி விடலாம் நீ இப்படி பண்ணுவ நீ அப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு மேல நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் நம்மளால அந்த காரியத்தை வந்து செய்து முடிக்க முடியும். சோ நம்மளோட எண்ணங்கள் போலதான் நம்மளோட வாழ்க்கை அமையும் அப்படின்பாரு நம்ம பத்ரிஜி சொல்லியிருக்காரு. இது மாதிரி வந்து வி ஆர் அவர் கிரியேட்டர்ஸ், என்னத்தினால இது அப்படின்னாக்க நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது பிரகாரம் தான் நடக்கும். இப்ப நான் நெகட்டிவா யோசிக்கிறேன்னு வைங்களேன், அப்போ ஆட்டோமேட்டிக்கா இன்னைக்கு இல்ல நாளைக்கு அந்த சிச்சுவேஷன் கண்டிப்பா ரியாலிட்டியில வந்து ரியாக்ட் ஆகும், ஏன்னா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்லயும் அன்கான்சியஸ் மைண்ட்லயும் நம்ம என்ன ஸ்டோர் பண்றோமோ அதுதான் வந்து வெளியில வரும். அப்ப அப்படி இருக்கிற போது அப்புறம் நம்ம அந்த சமயத்துல அந்த சின்னதா ஒரு தாட் வந்திருக்கும், சே எனக்கெல்லாம் எப்படிப்பா ஏன்பா இப்படி வருது அப்படின்னு, அந்த சமயத்துல நம்மளுக்கு தெரியாது அதோட அந்த அது கான்சிக்வன்சஸ். ஆனா ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அப்புறம் நம்ம யோசிப்போம், நான் அன்னைக்கு அந்த சொன்னேன் அது அப்படியே ரியாலிட்டியா மாறிடுச்சு பாத்தியா அப்படின்னு நம்ம யோசிக்கிற போது அப்பதான் நம்மளுக்கு தெரியும் நம்ம தாட்ஸ் அது வந்து ஒரு பெரிய மேனிஃபெஸ்டேஷனே அதுக்கு பின்னாடி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சோ வாழ்க்கையை வந்து எப்பயுமே நம்ம அனுபவிக்கணும், என்ஜாய் பண்றதுக்கு தான் லைஃப், சும்மா அழுதுகிட்டோ இல்ல புலம்பிக்கிட்டோ இல்ல மத்தவாளை கிரிட்டிசைஸோ பண்றதுக்கு நம்மளுக்கு இந்த லைஃப் வந்து we have not come here for that sake. நம்மளோட லைஃப் வந்து எதுக்கு அப்படின்னாக்க என்ஜாய்மெண்ட் பண்றதுக்கு, தியானம் பண்ணிட்டு சுவாத்தியாயம் பண்ணிட்டு மற்றவாளுக்கும் வந்து அதை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு தான் நம்ம இங்க வி ஹேவ் கம். அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் நம்மளுக்கு தெரிஞ்சிடுது அப்படின்னாக்க நம்ம இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்க மாட்டோம், மற்றவா மாதிரி இந்த மாதிரி வந்து சே எனக்கு இது இவ்வளோ கஷ்டம் இருக்கு, எனக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்கு, எனக்கு இப்படி ஆச்சு, எனக்கு அப்படி பாச்சு, இவங்க என்ன இப்படி பேசினாங்க அப்படி பேசினாங்க, அந்த மாதிரி எந்த விதமான ஒரு கிரிட்டிசைசேஷனே வராம இருக்கும். நம்ம தியானம் டே ரெகுலரா பண்ணணும், அதுக்கு அப்போதான் அவேர்னஸ் வரும், அப்போதான் வந்து இந்த நார்மல் இந்த லௌகீக வாழ்க்கையிலேருந்து நம்ம வெளியில வருவோம். அப்போ அந்த தாட்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்மளோடது ஃபெயிலியரா இருக்கட்டும் சக்சஸா இருக்கட்டும் ரெண்டுமே அதுல தான் இந்த டிபெண்டன்ட். இப்ப நான் ஒருத்தரங்க ஒருத்தர் பேசிகிட்டே இருக்கேன் புலம்பின்டே இருக்கேன் அப்படின்னாக்க எனக்கு என்ன ஆக போறது, ஐம் கூட லூஸ் மை எனர்ஜி, என்னோட எனர்ஜி தான் வேஸ்ட் ஆக போறது, அதனால அவளுக்கு எதுவும் எஃபெக்ட் ஆறதோ இல்லையோ என் உடம்பு எனக்கு கெட்டு போகும், அது வந்து 200% உண்மை. இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே உங்களுக்கு இது நம்மளுக்கு எப்போ தெரிய வரும், தியானம் பண்ண பண்ணதான் அவேர்னஸ் ஸ்டேட் இதுவாகும், அப்பதான் வி வில் கெட் என்லைட்டன்ட். என்லைட்டன்ட் ஆனானாக்க நம்மளுக்கு தெரியும் எதுல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும், எதுல வந்து உப்பு போறாத விஷயத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த டிஃபரன்சியேஷன் தெரியும். அதுக்கு தியானம் ரொம்ப முக்கியம், அண்ட் தியானம் எவ்ரி டே வந்து நம்ம பண்ணிதான் ஆகணும். அதுக்கு வந்து நம்ம பிதா பிரம்மர்ஷி பத்ரிஜிக்கு கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், ஈஸியஸ்ட் வே ஆஃப் டூயிங் மெடிடேஷன். இப்போ இந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தா அப்படின்னாக்க வாழ்க்கையில எதை வேணா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும், ஒன்னு ரெண்டு இல்ல பணமா இருக்கட்டும் இல்ல பதவியா இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் நம்மளால ஈஸியா அதை அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கான வந்து தன்னம்பிக்கையும் வேணும் தைரியமும் வேணும். சோ எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும். இப்ப நீங்க சொல்றீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் பாசிட்டிவ் திங்கிங் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் நான் எப்படி பாசிட்டிவ் திங்கிங் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கண்டிப்பா கேட்கலாம். அதுக்கு சிம்பிள், நெகட்டிவ் திங்கிங் வரும் இல்லைன்னு சொல்லவே இல்லை, நம்ம எல்லாருமே மனுஷாதான் ஹியூமன் பீயிங்ஸா இருக்கிறதுனாக்க ஆப்வியஸ்லி எல்லாமே வந்து என்ன சொல்றது பாசிபிலிட்டிஸ் இருக்கு, எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்க முடியாது. இப்ப தலைவலிக்கிறது அப்படின்னாக்க ஈன இழுக்க சொன்னாக்க யாராலும் இழிக்க முடியாது, தட் இஸ் ஆப்வியஸ். ஆனா அந்த சமயத்துல என்னால மைண்ட டைவெர்ட் பண்ண முடியும், எனக்கு தலைவலிக்கிறது அப்படின்னு சொன்னாக்க ஐயோ எனக்கு தலைவலிக்கிறதே, எனக்கு யாருமே டீ போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாளே, காஃபி போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாளே, ஏன் இப்படி என்ன படுத்துறா,
எல்லாரும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஒரு சைடு. இன்னொரு சைடு, நம்மளால முடிஞ்சதுன்னா யாரையாவது கேட்கலாம், இல்ல என்ன பண்ணலாம், கண்ணு மூடினு தியானம் பண்ணிட்டு வி கேன் ஹீல் அவர் செல்ஃப். அது ஒரு பிரம்மாஸ்திரம் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ தேர் ஆர் டூ டிஃப்ரெண்ட் வேஸ் டு டேகிள் அ ப்ராப்ளம். ரெண்டு ரெண்டு வகை இருக்கு இல்லையா. ஒன்னு வந்து புலம்பின்ண்டே இருக்கலாம், எனக்கு இப்படி பண்றது, எனக்கு அப்படி பண்றது, நான் இப்படி இருக்கேன், எனக்கு அப்படி இருக்கேன் அப்படின்னு. இன்னொரு வழி என்ன இருக்கு, நம்மளா நம்மள ஹீல் பண்ணிட்டு அதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் பார்க்கலாம். சரி, தலைவலிக்கிறதா, பக்கத்துல விக்ஸ் இருக்கா, தலைவிக்கோ, ரோல் ஆன் இருக்கா, யூஸ் பண்ணிக்கோ, கொஞ்சம் சூடா டீ குடிப்போம், காஃபி குடிப்போம். இட் வி கேன் சேஞ்ச் ஆர் செல்ஃப். நம்மளால வந்து அந்த வழியை மாத்த முடியும். புலம்பின்ண்டே இருக்கிறது ஒரு சைடுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இதெல்லாம் தான் வே ஆஃப் திங்கிங். ஸோ எனக்கு நான் இப்போ இந்த திங்கிங் வந்து என்னோட மேனிஃபெஸ்டேஷன் பண்றப்போ என்னோட வந்து என்ன சொல்றது, ப்ராப்ளம்னு ஒன்று வந்தது, அதை நான் எப்படி டேக்கிள் பண்றேங்கிறது என் கையில தான் இருக்குது. நான் அழுதுண்டே இருந்து புலம்பின்ண்டே இருந்தேனாக்கா அது வந்து வேற. அதே நான் தைரியத்தோட சரி ஒரு ரெண்டு அடி தானே இருக்கு கிச்சன், ஓ ஏதாவது போட்டு போமே அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. இதுக்கு நான் மெடிடேஷன் பண்ணினாதான் எனக்கு அந்த அவேர்னஸ் ஸ்டேட் வரும். நானும் மற்றவ மாதிரி ஹானா பீனா சோனான்னு சொல்லிட்டு சாப்பிட்றது தூங்குறது இது பண்ணுறதுனாக்க யாருக்கும் வந்து டக்குன்னு இந்த மாதிரி யோசிக்க தோணாது. இன் ஜென்ரல் பீப்புள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருப்பான். அதுதான் டிஃப்ரென்ஸ் மெடிடேட்டர்ஸ்க்கும் நார்மல் பப்ளிக்கும், இதுதான் மெயின். ஸோ உங்களுக்கு அவேர்னஸ் ஸ்டேட்க்கு அவேர்னஸ் ஸ்டேட்டும் வரும், என்லைட்மெண்ட்டும் வரும், அண்ட் சொல்யூஷன் கிடைக்கும். ப்ராப்ளம்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். ப்ராப்ளம்ஸ் இல்லாத வந்து அதை தான் சொல்லிட்டு நீ முன்னாடி ப்ராப்ளம்ஸ் இல்லைனாக்கா வந்து மனுஷா வந்து மனுஷாகவே இருக்க முடியாது உங்களுக்கு. பட் அதை எப்படி டீல் பண்றதுங்கிறது அந்த ட்ரிக் நம்மளுக்கு தெரிய வரும். அண்ட் இது வந்து பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்றேன். இப்போ எதிர்மறை சிந்தனை, தட் இஸ் நெகட்டிவ் திங்கிங்னா என்ன பிரச்சனைகள் அப்படின்னாக்க, சிம்பிளா சொல்ல போனா இப்போ நான் சொல்றேன் என்னால முடியாது, நான் இப்படிதான், நான் அப்படிதான், ஏயோ இந்த வேலை இந்த வேலையெல்லாம் என்கிட்ட எல்லாம் சொல்லாதீங்கப்பா, என்னாலாம் முடிக்க முடியாதுப்பா, சொல்ல 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 நம்மளோட கான்ஃபிடன்ஸ் லெவல் நம்மளே இறக்கிக்கிறோம். மற்றவாளுக்கு நம்ம மேல நம்பிக்கை இருந்தாலும் நம்ம இப்படி சொல்ல சொல்ல அவளுக்கு ஒரு குவெஸ்டின் மார்க் வந்துடும் மைண்ட்ல, ஏன் இவங்க எதுக்குமே லாய்க்கில் போல இருக்கு. சரிப்பா, அப்போ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா அது நம்மளே வந்து தட்டி கழிக்கிற மாதிரி ஆகும். அவளுக்கு என்ன தோணுனாக்கா, ஐயா இவங்க கிட்ட சொன்னானாக்கா அப்படியே மாட்டேன்னு சொல்ல போறாங்க, அப்புறம் எதுக்குப்பா கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவா, மற்றவாளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பா. அப்ப நம்மளுக்கு ஃபீல் ஆகும், ஐயோ இந்த சான்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து யூஸ் கிடையாது. அதனாலதான் நெகட்டிவ் திங்கிங் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. சின்ன வயசுல எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்து, இந்த மூவிஸ்ல எல்லாம் கூட சொல்லுவாங்க மாதிரி, மேலே ஒருத்தவங்க இருக்காங்க அந்த தத்தாஸ்து தத்தாஸ்துன்னு சொல்லிட்டு இருப்பா. ஸோ நீ என்ன சொல்றதுனாலுமே நன்னா நல்ல வார்த்தையை நல்ல சொல்களே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை என்ன அப்படின்னாக்க, நல்ல சொல்லு பேசினானாக்க பாசிட்டிவ் திங்கர்ஸா இருந்தோம் அப்படின்னாக்க எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதே நெகட்டிவ் திங்கர்ஸா இருந்தோம் அப்படின்னாக்க எல்லா சிச்சுவேஷன்லயும் நம்மளுக்கு ப்ராப்ளம் தான் குவஸ்டின் தெரியும். ஐயோ இதுல இப்படி இருக்கே அதுல அப்படி இருக்குன்னு அப்டிகல்ஸ் தான் தெரியுமே தவிர நம்மளுக்கு சொல்யூஷன் கண்ணுக்கு வராது. அதுதான் டிஃப்ரென்ஸ் பாசிட்டிவ் திங்கிங்க்கும் நெகட்டிவ் திங்கிங்க்கும். அடுத்து அந்த வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நாள் இன்னைக்கு இல்ல நாளைக்கு அது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அது இருக்கு. இப்ப நான் நினைக்கிறேன் இதை நான் நினைக்கணும், இதை நான் முடிக்கணும்னு நினைச்சேனா கண்டிப்பா அவளால முடிக்க முடியும். அந்த ஐ கேன் டூ இட்னு தான் சொல்வேன் தவிர ஐ கேனாட் டூ இட்னு அந்த நோங்கிற வார்த்தையே இல்லை. ஏன்னாக்க பாசிட்டிவ் திங்கர்ஸ் எல்லாருக்குமே ஆணி பணியா தெரியும், செல்ஃப் கான்பிடன்ஸ் நம்மக்குள்ள நம்ம நம்பிக்கை வச்சாதான் அதுதான் சக்சஸ்ல கொண்டு முடியும்னு அவளுக்கு கிளியர் கட்டா அந்த விஷயம் புரியும். அதனால அவ வந்து நோங்கிற வார்த்தையே யூஸ் பண்ண மாட்டான். அடுத்த ஆப்ல வந்து நான் என்னால அச்சீவ் பண்ண முடியும், என்னால வந்து அதை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கோட ஒரு மைண்ட் செட்டோட அவ போவான். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் டயலாகே இருக்கு. அதுக்குனாக்க என்ன அர்த்தம், கண்டினியூஸா ட்ரை பண்ணிட்டே இருந்தோம்னாக்க முடியாதுங்கிற விஷயம் கிடையவே கிடையாது. கண்டிப்பா முடியும். அது வந்து ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள், இவர் ஐன்ஸ்டீனா இருக்கட்டும் இல்ல வந்து யாரு வேணா எவ்வளவு பேர் ஃபேமஸ் சயின்டிஸ்ட் நிறைய பேர் விட்டு விட்டு என்ன ஒரே நாள்ல கண்டுபிடிச்சிட்டா பல்ப, இல்ல ஒரே நாள்ல வந்து அந்த ஆப்பிள் விழுந்த உடனே நியூட்டன் வந்து கிராவிட்டிய கண்டுபிடிச்சாச்சா, அதெல்லாம் கதையில தான் வரும். உண்மை என்ன, தே ஹவ் பீன் ட்ரைங் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன், அது 1008 தடவை அது கவுண்டே இருக்கு அவளுக்குலாம். அவ்வளவு தூரம் பண்ணி 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 பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னாச்சு வந்து நம்மளுக்கு ஒரு இன்வென்ஷனே கிடைச்சது. அதே மாதிரிதான் எல்லாமே சின்ன சின்ன விஷயத்துல நம்ம எடுத்துக்கலாம். இது முயற்சி பண்ணாம நம்ம வந்து கையிலேயே அப்படியே வந்து எதுவும் விழாது நம்மளுக்கு. அண்ட் இப்ப நம்ம ஃபெயில் ஆயிட்டாலும் அப்படின்னு பார்த்தோன்னா அது நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். அது வந்து ப்ராபப்ஸே நிறைய இருக்கே உங்களுக்கு. அப்போ வந்து ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஆஃப் சக்சஸ்ன்னு சொல்ற. எதுக்கு சொல்ற, அப்போ வந்து நான் இப்ப விழுந்துட்டேன் அப்படின்னாக்க ஒரு குழந்தை நடக்கிறதுக்கு ட்ரை பண்றது ஃபர்ஸ்ட். அப்படி இருக்கிற போது நடக்கிற போது சதுக்கு புத்துக்குன்னு விழதான் செய்யும்,
பத்து தடவை விழும், பதினோராம் தடவை தான் எழுந்துக்கும். அப்போ உடனே வந்து ஐயோ நீ விழுந்துட்ட, இனிமே நீ நடக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றோமா? இல்ல அதுவும் தான், ஐயோ நான் விழுந்துட்டேன், இதுக்கு மேலே நான் நடக்க மாட்டேன் போ எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுதான் சொல்றதா? இல்லையே, எல்லாருக்கும் அவாவாலோட ஸ்டேஜ்ல வந்து விழறது சகஜம், எழுந்துக்கிறது சகஜம். ஸோ விழறது பெரிய விஷயம் கிடையாது, அது திரும்ப திரும்ப வந்து விழுந்தாலும் நம்ம எழுந்து நிக்கணும். நம்மளோட அந்த கோல் அச்சீவ் பண்றோம் அப்படின்னா, அந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலைன்னா தான் தப்பு. பண்ணினானாக்க எவ்வளவு தடவை ஃபெயில் ஆனாலும் பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும், நம்ம உள் மனசுக்கு தெரியும், அது கண்டிப்பா ஒரு நாள்னா ஒரு நாள் நான் வந்து அதை அச்சீவ் பண்ணுவேன். அதுக்கு எனக்கு என்ன மெயினா வேணும்? மனோசக்தி வேணும். தைரியம் இல்ல, செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்ல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒடிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா எப்படி டார்கெட்டை ரீச் பண்ண முடியும்? முடியாதே இல்லையா? அதனால வந்து செல்ஃப் கான்பிடன்ஸ் அட் எனி காஸ்ட் நம்ம வந்து விடவே கூடாது. எப்பவுமே வந்து தாட்ஸ் வந்து பாசிட்டிவா தான் இருக்கணும். நாலு வகைகளான சிந்தனைகள் இருக்கு, அதை நான் ரொம்ப ஷார்ட்டா முடிக்கிறேன். டிசாஸ்ட்ரஸ் திங்கிங் அப்படின்னாக்க ரொம்பவே பயங்கரமான சிந்தனை. இப்போ வெளியில போறேன், காலை வந்து காலடி எடுத்து வைக்க போறேன் ஆத்துலேருந்து, ஐயோ வெளில போனனாக்க எனக்கு இது ஆயிடுமோ, எனக்கு தும்பல் வந்துருமோ, எனக்கு வந்து நான் ஏதாச்சும் விழுந்து வாரி வைப்பேனோ அப்படின்னு யோசிச்சுனே இருந்தேன்னா, சொன்னாலும் சொல்லனாலும் படிக்கட்டுல இருந்து இறங்கும் போது விழுந்து வருவேன். அதுதான் உண்மை. ஏன்னா என்னோட திங்கிங் என்னது, மேனிஃபெஸ்ட் ஆயாச்சு, அந்த பிரெயின் சர்க்கியூட்ல அது கனெக்ட் ஆயாச்சு. ஓகே இன்னைக்கு நீ விழுந்துதான் வரப்போற போ அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நான் அப்புறம் நான் அழுவேன், ஏன் நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சு பத்தி? ஆமா சொன்ன மாதிரிதான் நடக்கும், அதுதானே தாட் பவரு. அப்போ வந்து நான் புதுசா வந்து யோசிச்சேனாக்க நீங்க சொல்லலாம், ஏன் இதுக்கு பதிலா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லையே, என்ன நடச்சேனோ அதுதான் ஆச்சு. ஸோ அது வந்து என் மேல வந்து நான் திரும்பி வந்து குறை சொல்லக்கூடாது, எனக்கு நான் இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சே விழுந்து வரேன் நோ. ஏன்னா நான் அந்த மாதிரி சிந்தனை வச்சேன், அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்தாச்சு. நெகட்டிவ் திங்கிங் எதிர்மறை சிந்தனை, இதுல என்ன ஆகும், எப்ப பார்த்தாலும் வந்து சோகமா இருப்பா, இல்லை எனக்கு முடியாது நோங்கிற வார்த்தை தான் அவள் வாயிலேருந்தே வரும், கஷ்டமா தான் இருக்கும் அவளுக்கு. அப்படி இருக்கிற போது எந்த விதமான காரியமும் சக்சஸ்ஃபுல்லாவே நடக்காது. எதுக்கெடுத்தாலும் ஒரு குதர்க்கமா ஒரு யோசிச்சானாக்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா நடக்கும்? உங்களுக்கு யோசிச்சிருக்கிற போதே வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதெல்லாம் இந்த டைமுக்குலாம் நல்லா ரீச் ஆக முடியாது, இன்டர்வியூ இருக்கு 10 மணிக்கு, ஐயோ இப்ப நான் கிளம்பினேன் அப்படின்னாக்க எனக்கு நான் டிராபிக்ல மாட்டிப்பேன், அந்த ஏரியாவா, இதுல எல்லாம் டைமுக்குலாம் போய் சேர முடியாது. அதே மாதிரிதான் ஆகும், டைமுக்கு போய் சேர முடியாது. அப்ப ஏன்னு சொல்லிட்டு கேட்க கூடாது கொஸ்டின், ஏன்னா நான் ஏற்கனவே தாட் வச்சாச்சு என்னால முடியாது டைமுக்கு போக மாட்டேன், அப்ப டைமுக்கு போக மாட்டேன்னா அவ்வளவுதான். அடுத்தது, அப்போ இதுல வந்து இவாளுக்குலாம் என்னது, அந்த நம்பிக்கையே கிடையாது சுத்தமா, அது தனக்கு மேலையும் சரி மற்றவன் மேலையும் சரி நம்பிக்கைங்கிறது ஒரு துளி பர்சன் கூட. ஏன்னா நம்பிக்கை இல்லாதனால தானே முடியாதுன்னே சொல்றா, நம்பிக்கை இருந்தா என்னால முடியும், ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? அந்த ட்ரைங்கிற வார்த்தை கூட இவாளுக்குலாம் வராது. நெகட்டிவ் திங்கர்ஸ். பாசிட்டிவ் திங்கிங் நேர்மறை சிந்தனை, என்னது, எல்லாமே வந்து பாசிட்டிவா, நான் எல்லாமே நல்லபடியா நடக்கும், எல்லாமே நல்லபடியா போகும், நான் இந்த சமயத்துல இந்த காரியத்தை முடிச்சிருவேன் அப்படிங்கறது வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கிறதுல. அதே போல வந்து நெக்ஸ்ட் வந்து மிராக்குலஸ் திங்கிங். மிராக்குலஸ் திங்கிங்ல என்ன அப்படின்னாக்க, அற்புதமான ஒரு சிந்தனை, இதுல எந்த காரணத்தை கொண்டும் ஃபெயிலியருங்கிற வார்த்தையே வராது, அவ வாயிலிருந்து நோங்கிற வார்த்தையே வராது. அந்த வேர்ட் ஐஎம் இது இட் இஸ் இம்பாசிபிள்னு இருக்கு பார்த்தீங்களா, அது ஐ ஆம் பாசிபிள்னு மாத்திடுவாங்க எல்லாரும். இம்பாசிபிள் ஐ ஆம் பாசிபிள், அந்த நோங்கிறதுக்கு இடமே இல்லை அவளோடத்துல. ஸோ இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு இடத்துக்கு போறேன், ரொம்பவே வந்து க்ரௌடட், இப்போ சொல்ல போனா சென்னையில டி நகர்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் தெரியும் டி நகர் வந்து எந்த மாதிரி ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. டி நகருக்குள்ள ஷாப்பிங் பண்ணிட்டு வரணும், அந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்குள்ள நுழையணும் அப்படின்னாக்க ரொம்ப கஷ்டம். அங்கேயே நான் கார் எடுத்துட்டு போறேன் ஃபர்ஸ்ட் டைம், கார் எடுத்துட்டு போயிட்டு அரை மணி நேரத்தை ரிட்டர்ன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கா. இது சொல்றது ஈஸி, இது ரொம்பவே ஈஸி சொல்றது. மிராக்குலஸ் தாட்னா தாட் பவர் வச்சேன் நடந்துச்சு, நோ. சொல்றது ரொம்ப ஈஸி, பிராக்டிஸ் பண்ண 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 தான் வரும். பிராக்டிஸ் பண்றதுக்கு மெடிடேஷன் பக்காவா, எந்த விதமான செல்ஃபிஷ்னஸ் நோக்கம் இல்லாம டெய்லி பேசிஸ்ல எல்லாரும் பண்ணணும். அப்ப பண்ண 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 தான் செல்ஃப்லெஸ் நோஷன் சொல்லுவோம் அது. அப்படி பண்ணினாக்க மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த தாட் பவர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டா ஒர்க் ஆகும். சொல்றது ரொம்ப சிம்பிள், நீங்க சொல்லலாம் ஆமா நீங்க பாடி சொல்றீங்க தாட் பவர் வச்சுக்கோங்க, மிராக்குலஸ் திங்கிங் வச்சுக்கோங்க, எப்படி வைக்கிறதுன்னு கேட்கலாம். ஆல் கம்ஸ் பை பிராக்டிஸ். அந்த துளி 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 சேர்ந்து வாட்டர் தான், டிராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் தான் வந்து ஒரு பெரிய ஓஷனே வந்து இது பண்ணும், ஃபில் பண்ணும். அதே போலதான் ஸோ நம்ம தாட் வைக்கிறோம் அப்படின்னாக்க மெடிடேஷன் டெய்லி பேசிஸ்ல பண்ணும், நம்மளோட சோல் லெவல் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கணும்.
வச்சேனா இந்த தாட் நடக்கிறதா இல்லையா? இப்ப நம்ம பத்ரிஜி எல்லாம் தாட் பவர் வச்சானா எவ்வளவு சூப்பரா நடக்கிறது. நம்ம பத்ரிஜி மாதிரி எல்லாரும் வந்து வரணும் அந்த லெவல் வரைக்கும் நம்மளோட அந்த தாட் பவர் ஒர்க் ஆகணும். அப்போ டெய்லி பேசிஸ்ல வி ஹாவ் டு டூ மெடிடேஷன். அப்படி பண்ணினாக்க எல்லாராலையும் வைக்க முடியும் தாட். ஏன் வைக்க முடியாது? பிரபஞ்சம் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். பிரபஞ்சம் எல்லாருக்கும் காமன் தானே, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். இதுல நம்ம வந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் கூட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னா, உனக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்னாக்க கவலைப்படாத, பயப்படாத, பதட்டப்படாத. ஆனா நீ என்ன பண்ணணும்னா, அந்த நெகட்டிவ் தாட் வருது இல்லையா, அதுக்கு மீறி ஒரு பாசிட்டிவ் தாட் வை. இப்ப சிம்பிளா சொல்ல போனா, நான் ஒரு கோடு போடுறேன்னு வைங்களேன், ஒரு சின்ன ஒரு 10 சென்டிமீட்டர் லைனுக்கு ஒரு கோடு போடுறேன். அப்போ அந்த அந்த கோடு தான் நம்ம நெகட்டிவ் தாட்னு வச்சுப்போம். இந்த கோடை என்னால அழிக்க முடியல, அது அங்கேயேதான் இருக்கு, பர்மனன்ட் ஆயிடுச்சு. ஆனா இப்ப அந்த கோட்டுக்கும் மேல நான் வந்து போயாகணும்னா நான் என்ன பண்ணலாம், இந்த 10 சென்டிமீட்டர் லைனுக்கு அதுக்கு கீழேயோ மேலேயோ ஒரு 15 சென்டிமீட்டர் லைனை வரைஞ்சேனா என்ன ஆயிடும்? அது கூட சின்னதா தானே தெரியும் எனக்கு. ஒரு 20 சென்டிமீட்டர் லைன் வரைஞ்சேனாக்க கண்ணுக்கு தெரியாம போகும். அதே போலதான் நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தா இருந்துட்டு போட்டோம், அது யாராலையும் மாத்த முடியாது. அதுக்கு மீறி நம்ம டபுள் மடங்கு பாசிட்டிவ் தாட் கண்டிப்பா பக்காவா வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது, அண்ட் அது வந்து சூப்பரா போகும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மிராக்குலஸ் திங்கிங் இருக்கிறவா பூரா நல்லா பயங்கர என்தூசியாஸ்டிக்கா இருப்பா, பிரிஸ்கா இருப்பா, செல்ஃப் கான்பிடன்ஸ் அவளுக்கு எக்கச்சக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏதை பண்ணக்கூடாது, நான் ஏதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுல வந்து ரெண்டு ஸ்டோரி வருது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கிங் இருந்தாரு. அவர் வந்து எப்பவுமே வந்து லைக் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அவரோட கிங்டமை டக்குன்னு அவ அட்டாக் பண்ணிட்டா. அட்டாக் பண்ணவொடனே அந்த மனுஷனுக்கு எங்க ஓடுறதுன்னு தெரியல, அவரோட சோல்ஜர்ஸ் எல்லாம் நல்லா அப்படியே ஊண்டடு, எங்க இருக்கா இங்க அங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அவர் வந்து ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு. குகைக்குள்ள போய் ஒளிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, விட்டுட்டாங்க அந்த எனிமி சோல்ஜர்ஸ் எல்லாம். ஏன்னா அது சிங்கமோ புலியோ ஏதோ இருக்கா, அந்த மனுஷன் எங்க உயிர் வாழ போறாரு, போங்கடா அப்படின்னு சொல்லி அந்த இதை கேப்சர் பண்ணிட்டு என்னெல்லாம் கிடைச்சதோ போயிட்டான். இவருக்கு பயம், வெளியில போனானாக்க ஆட்கள் வந்து அடிச்சிருவாங்களோ கொண்டுடுவாங்களோ. அந்த மனுஷன் வாய் மூடிட்டு ஓரமா கோகக்குள்ள உட்காந்துட்டு இருந்தாரு. டைம் ஆச்சு, டைம் ஆச்சு. அப்ப அந்த சமயத்துல அங்க மேல வந்து ஒரு ஸ்பைடர் வந்து வலை கட்டிக்கிட்டு இருந்துச்சான். கட்டும் போது டொப்பு 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 டொப்புன்னு 10 தடவை விழுந்து வாரிச்சான். அவர் பொறுமையா அதை பாத்துக்கிட்டு இருந்தாரு. என்னதான் நடக்குதுன்னு இவரு கூட மனசுல வந்து, ஐயா எதை விட்டுறேன், விழுந்து வாடுறல, அப்புறம் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு மனசுல தோணிச்சான். கொஞ்ச நேரம் அப்படியே இதுவாயிட்டு அசந்து தூங்கியிருக்காரு போல இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து பாக்குற போது அழகா அந்த ஸ்பைடர் அழகா அதுக்கு ஒரு வலையே பண்ணிட்டு ஸ்பைடர் வெப் மாதிரி அது மாறிடுச்சு. அப்போ அவருக்கு அந்த சமயத்துல ஒரு உள்ளேந்து ஒரு தூண்டல், என்னன்னா ஒரு ஸ்பைடரால விடாமுயற்சி கொடுத்துட்டு அழகா ஒரு வீட்டையே வந்து அமைக்க முடியும்னா நான் ஏன் என் நாட்டை காப்பாத்த கூடாது, நான் எதுக்கு ஓடி ஒளியணும், நான் பயந்தே நாக்கதானே வந்து அந்த எதிராளியை நான் அட்டாக் பண்ணா, நான் ஏன் பயப்படணும், நான் என்கிட்ட சக்தி இருக்க வரைக்கும் நான் ஃபைட் பண்ணுவேன், ஃபைட் பண்ணி தோத்தா தப்பு இல்லை, நான் எதுக்கு ஓடி ஒளியணும் அப்படின்னு ஒரு தூண்டுதல் வந்துட்டு அதை இட் ஹெல்ப் டெம் டு கேப்சர் ஒரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான இடத்த வந்து அவரு பேட்டில் ஃபீல்டால வின் பண்ணி அவரோட மக்களை வந்து அவரு சந்தோஷப்படுத்தினாரு. ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அவருக்கு எவ்வளவு பெரிய தூண்டுதலா இருந்தது. இன்னொரு கதை இருக்கு இதுல. இது வந்து என்னன்னா, ஒரு ஃபாரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சில அந்த குட்டி குட்டி இது இருக்கும் இல்லையா, இன்செக்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுல வந்து ஒரு தவளை என்ன ஆச்சு, ஒரு மரத்துல அதுக்கு ஏறணும்னு ரொம்ப நாள ஆசை, அந்த மரம் ரொம்ப ஹைட்ல இருக்கிற மரம். ஸோ அந்த தவளை வந்து என்ன பண்ணிட்டு ஏறணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சு. அதுக்கு சுத்தி இருக்கிற எல்லா மிருகங்களும் சரி, விலங்குகளும் சரி, அந்த இன்செக்ட்ஸா இருக்கட்டும், என்ன இருக்கோ அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, உன்னாலலாம் முடியாது, நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற, நீ எல்லாம் வந்து அதெல்லாம் லாயக்கே கிடையாது, என்ன விளையாடுறியா, இது இவ்வளவு பெரிய மரம், நீ இத்தினுண்டா இருக்க, உன்னால எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருந்துச்சு. அது பாட்டுக்கு நீங்க பாட்டு சொல்லுங்கப்பா, நான் பாட்டு ஏறுறேன்னு சொல்லிட்டு அது ஏறித்து 4 அடி ஏறித்து 2 அடி சறுக்கிச்சு, திருப்பியும் ஒரு 10 அடி ஏறிச்சு, திருப்பியும் சறுக்கிச்சு. இப்படியே நடந்துகிட்டு இருக்கு, அவங்களாம் கத்து 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 கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம். இந்த மாதிரி எதுக்கு இப்ப தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ற, விழுந்து இருந்து வரணா வந்து உயிர் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இப்படி எல்லாம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அது பாடி நீங்க பாடி சொல்லிட்டு இருங்க, நான் பாடி ஏறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஏறித்து ஒரு ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு அப்புறமா அழகா அதை வந்து டாப் ரீச் ஆயிடுச்சு. டாப் ரீச் ஆனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் வந்து கிழுவா கிழுவா கிழுவான. அதுக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்க வந்து என்ன என்கரேஜ் பண்றீங்களா சரின்னு சொல்லிட்டு மேல போய் சிரிச்சுது.
உண்மை என்ன அப்படின்னா, அந்த தவளை வந்து காது செவிடு அந்த தவளைக்கு. இது ஸ்டோரி லைன் பிரகாரம். இதுல நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, சுத்தி இருக்கிற நெகட்டிவிட்டிய இக்னோர் பண்ணா மட்டும்தான் நம்மளால ப்ராக்ரஸ் பண்ண முடியும். நெகட்டிவிட்டிஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும், தடங்கள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். இல்லாம இருந்தானாக்கா நான் சொன்ன மாதிரி வாழ்க்கைங்கிறது சுவாரஸ்யமே இருக்காது. இப்ப நம்ம சாப்பிட்றோம்னாக்க இனிப்பும் தேவைப்படுது, உப்பும் தேவைப்படுறது, துவர்ப்பும் தேவைப்படுறது, காரமும் தேவைப்படுறது. அது இல்லைனாக்கா ஒரு நாள் ஃபுல்லா சக்கரை, ஒரு நாள் ஃபுல்லா வந்து ஒரு வருஷம் ஃபுல்லா சக்கரை மட்டும் சாப்பிட்டுட்டு, ஒரு வருஷம் ஃபுல்லா வந்து ஊறுகாய் மாதிரி வந்து உரப்பையும் சாப்பிட்டுட்டு இருந்தானா நல்லா இருக்குமா? நாலு நாள் நல்லா இருக்கும், அஞ்சாவது நாள் என்னப்பா இதை வேற ஏதாவது கொடுங்கப்பா அப்படின்னு தோணும். அதே மாதிரி தான் நெகட்டிவிட்டிஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம அதை எப்படி அவாய்ட் பண்ணிட்டு முன்னாடி போறது அப்படின்னு தான் பாக்கணும். அந்த தவளை வந்து ஸ்டக்கப் ஆயிருந்தது இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அதுவும் உட்காந்துருச்சுன்னா என்ன இருக்கும்? செல்ஃப் கான்பிடன்ஸ் அது விடல, தன்னம்பிக்கையே அது விடல. நீங்க சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன். அது அது ஆப்போசிட்டா வந்து என்ன எடுத்துட்டு இருக்குன்னா, சப்போர்ட்டிவா ஓகே நம்மள எல்லாரும் என்கரேஜ் பண்றாங்க போல. ஏன்னா தவளைக்கு காது செவிடா இருக்குமோ என்ன என்ன தோணும் அதுக்கு? கத்துறதுனாக்கா இப்படி இப்படி பண்றாங்கனாக்கா ஓகே ரியாக்ஷன் வந்து வேற மாதிரி எடுத்துக்கிட்டது. ஓகே எல்லாரும் என்ன என்கரேஜ் பண்றீங்களா, சரி சரி உற்சாகத்தோட நானும் ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது ஏறித்து. கடைசியில என்ன ஆச்சு? மத்த வளரும் கீழே இருந்துட்டா அது மேல போயிடுது. சோ இது வந்து உங்களுக்கு ஒரு பிக் எக்ஸாம்பிள். செல்ஃப் கான்பிடன்ஸ் நம்ம அட் எனி காஸ்ட் வந்து விடவே கூடாது. ராத்திரி ஆகுதா பரவாயில்ல, மிட் நைட்ல வந்து இன்னும் டார்க்னஸ் அதிகமாகுதா பரவாயில்ல, ஆனா அட் எனி காஸ்ட் சன்ரைஸ் ஆகத்தான் ஆகும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. சோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அது அப்புறமா கண்டிப்பா அதுக்கு விடுவு காலமும் கண்டிப்பா வரும் அப்படின்னு. இதுல ஒரு போயட், தட் இஸ் அங்க நார்த் சைட்ல மைத்ரி சரண் குப்தன் சொல்லிட்டு ஒரு போயட் இருக்காரு. அவர் ரொம்ப அழகா வந்து வரிகளை கொடுத்திருக்காரு. என்னன்னா, நம்பிக்கையே விடாதே, மனதை தளர விடாதே, லைஃபோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோ, வாழ்க்கைய வந்து வீணடிக்க கூடாது, நம்மளோட உடல் அதை நல்லபடியா வந்து என்ன சொல்றது உபயோகப்படுத்திக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நழுவ விடக்கூடாது, நல்ல எண்ணத்தோட என்ன விதமான செயலும் பண்ணானாக்க அது சூப்பரா எப்பவுமே வந்து வெற்றி தான் நம்மளுக்கு கொடுக்கும், சோம்பேறித்தனத்தை வந்து வெறுத்து விடு, எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும், இதுதான் உண்மையான வாழ்க்கை. நம்ம நம்ம வாழ்க்கையை செலிப்ரேட் தான் பண்ணணுமே தவிர புலம்பிக்கிட்டோ இல்ல அழுதுகிட்டோ இல்ல கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டோ இருக்க கூடாது. நம்ம நம்மளோட வாழ்க்கைய வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது. சோ இதுதான் வந்து நம்மளோட வாழ்க்கையோட அந்த தத்துவம். சோ இது எல்லாத்தோட வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெடிடேஷன் பண்ணினோம்னாக்க அவேர்னஸ் வரும், அவேர்னஸ் வந்தானாக்க நம்மளுக்கு எது சரி எது தப்புன்னு தோணும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கிரிட்டிசைசேஷன் வராது. இப்ப எனக்கு இந்த பிரச்சனை இருக்கா? இருக்கு, இல்லைன்னு சொல்லல, ஆனா அதை நான் வந்து புலம்பிக்கிட்டோ இல்ல அழுதுகிட்டோ சொல்ல மாட்டேன், அதுக்கு நான் சொல்யூஷன் தேட ஆரம்பிப்பேன். அதுக்கு எனக்கு என்ன, அப்ப எனக்கு என்னோட மைண்ட் ஒர்க் பண்ணணும், என் பிரெயின் ஒர்க் பண்ணும். அப்ப எப்படி ஒர்க் பண்ணும்? கஷ்டத்தோட இருந்தானக்கு எப்படி ஒர்க் பண்ணுவோம்? எனக்கு கண்டிப்பா ஒர்க் ஆகாது. அதே நான் மெடிடேட் பண்ணிட்டு வந்து தேடுறேன் சொல்யூஷன்னா கண்டிப்பா கிடைக்கும். சோ இதோட வந்து இன்னையோட செஷன் நம்ம முடிச்சுப்போம்.